வணக்கம் மக்களே, நான் உங்கள் மதன் அண்ட் இது நம்மளோட சேனல் 6 PM to 6 AM. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது செஸ் ஒலிம்பியட். ரீசெண்டாக நீங்கள் அங்கங்கே ப்ரொமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, நியூஸில் கேட்டிருப்பீங்க, சோஷியல் நெட்ஒர்க்ஸில் ஃபோட்டோஸோ ரீல்ஸாவோ எப்படியாவது பார்த்துருப்பீங்க. செஸ் ஒலிம்பியட் அப்படின்றது என்ன, அதுதான் இந்த வீடியோ முழுக்க நம்ம இப்போ பேசுவோம். இதோட ப்ரொமோஷன்ஸ் என்ன, எதனால் சென்னையே இவ்வளோ டிஃப்ரென்ஸாக மாறிட்டுருக்கு, இது எப்போ லாஸ்ட்டாக நடந்தது, இப்போ ஏன், எங்கே நடக்க போகுது, இதுக்கு உண்டான எல்லா கேள்விக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்களும் செஸ் விளையாடுவீங்களா, உங்களுக்கும் செஸ் ஆர்வம் இருக்கா, நீங்கள் போய் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா, டோன்ட் மிஸ் த வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஆரம்பித்த ஒரே வாரத்தில் வி ஹவ் ரீச் 1500 வியூஸ் ப்ளஸ் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பாக தெரில ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது எப்படி நடக்க போகுது, எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் 1 week 1500 வியூஸ் கம்மி கிடையாது, 1 week 100 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக கிடையாது. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கீப் கோயிங், கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு மோட்டிவேஷன் மட்டும் என் காதில் இருக்குது. நெகட்டிவ்ஸ் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் மக்களே. அண்ட் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்மிங் டு த கண்டென்ட், இது செஸ் ஒலிம்பியட் பற்றின ஒரு வீடியோ. அதுவும் இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, எஸ் மகளே இது நம்ம சென்னையில் நடக்க போகுது, நம்ம சென்னையில் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபலிபுரத்தில் நடக்க போகுது, மகாபலிபுரத்தில் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூஞ்சேரின் இருக்க ஒரு இடத்துல நடக்க போகுது மக்களே. அதுவும் இது 44th செஸ் ஒலிம்பியட். சூஸ் பண்ணியிருக்கிறவங்க FIDEன்ற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த FIDE அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன், ஆர் அவங்க பேர் வந்து வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன்னு சொல்லுவாங்க. அவங்க சூஸ் பண்ணியிருக்க இடம் இந்தியாவில், நம்ம சென்னையில், நம்ம மகாபலிபுரத்தில், அதுவும் நம்ம பூஞ்சேரின்றது ஒரு இடத்துல. எப்போலேருந்து எப்போ நடக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு 28th July, அதிலிருந்து August 10th வரைக்கும் நடக்க போகுது மக்களே. இது 12 நாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய செஸ் ஈவெண்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறது பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். மக்களே, சென்னை ஒலிம்பியட் ஃபஸ்ட்டு எங்கே பிளான் பண்ணுறதுன்னு தெரியுமா, 2010 ரஷ்யாவில் கேண்டி மேனிஸ்க் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கிறது. அப்புறம் சில காரணங்களால் அது அப்போது ட்ராப் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2019 செஸ் வேர்ல்ட் கப் மாஸ்கோவில் பிளான் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2019 த வேர்ல்டு இன்டூ அண்ட் க்ரைசிஸ், நம்ம கோவிட் அஃபெக்ட் ஆனதுனால 2019 அந்த செஸ் ஈவெண்ட் நடக்க முடியாமல் ட்ராப் அவுட் ஆச்சு. அண்ட் அதுதான் இப்போது சென்னையில் 2022 July 28 August 10th பிளான் பண்ணுறதுக்கு நடத்துறதுக்கு, அதுவும் நம்ம சென்னையில் மக்களே. ப்ரொமோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையோட அடையாளமாக இருக்கக்கூடிய நேப்பியார் பிரிட்ஜ் செஸ் வடிவத்தில் வந்து பெயிண்டிங்கே மாற்றிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா மாஸ்கெட். இது இந்த மாஸ்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஒரு ஐடென்டி ஃபார் லக் அப்படின்றது. ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் வந்து மெடல் போடும்போது கையில் ஒரு பூங்கொத்தும் ஒரு பொம்மையும் கொடுப்பாங்க, அந்த பொம்மை அதுதான் வந்து மாஸ்கெட். ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டின்னு இருக்காங்களே, அதுதான் வந்து இந்த மாஸ்கெட். ஸோ நம்மளோட சென்னையில் நடக்கக்கூடிய இந்த செஸ் ஒலிம்பியடுக்கு மாஸ்கெட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி. தம்பின்னா ஏன் தம்பியோ உங்கள் தம்பியோ இல்லைங்க, இதுக்கு ஒரு லோகோ, ஒரு ஒரு மாஸ்கெட் கிரியேட் பண்ணாங்களே அதுக்கு பேர் தம்பின்னு வச்சுருக்காங்க. இந்த மாஸ்கெட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த இமேஜினேஷன் அப்புறம் இந்த தம்பி எப்படி இருக்காருன்ட்டு நான் உங்களுக்கு சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். நம்ம செஸ்ஸில் ஹார்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹார்ஸுக்கு ஒரு வேட்டி சட்டையை போட்டு விட்டு அதுவும் கம்பீரமாக அந்த சட்டையை கையை மடிச்சு விட்டுருக்கு. அழகே அழகுங்க, பார்க்காதவங்க பாருங்கள், இவருக்கு பேர் தான் தம்பி. ஒன்று அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் லெவலில் நேப்பியர் பிரிட்ஜ் பெயிண்டிங் எப்படி மாறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வரவேற்பு, மக்களாகி நீங்கள் கொடுத்த வரவேற்புனால இது எல்லா இடத்தையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஆமாம், இப்போது அடுத்து IIT பிரிட்ஜ்லேயும் இதே பெயிண்டிங் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வேளச்சேரி காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே பெயிண்டிங் நடந்துகிட்ருக்கு. நிறைய இடத்துல இப்போ நீங்கள் இந்த பெயிண்டிங்ஸ் சேஞ்சிங், ஐ மீன் இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. வேறு லெவல் ப்ரொமோஷனில் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்ஸ்லேயும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு, நம்ம செஸ் ஒலிம்பியடோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இதுக்கும் அடுத்த லெவலில் கோவையில்
பஸ் ஸ்டாண்ட்லேயும் இதோட ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. சில காலேஜஸ், சில காலேஜ் பஸ்ஸஸ், சில காலேஜ் ஈவெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸஸ், எல்லா இடத்துலையும் இந்த ப்ரொமோஷன்ஸ், இந்த செஸ் ஒலிம்பியாடோட ப்ரொமோஷன்ஸ் வேற லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் மக்களே. இந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிங்க, சென்னையிலேருந்து மகாபலிபுரம் பூஞ்சேரின்ற இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு எவ்ரி 1 ஹவர் பஸ் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னைன்ற ஒரு சாங்கை செஸ் ஒலிம்பியடுக்காகவே மியூசிக் கிரியேட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருங்க. ஆமாம், இந்த மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான், நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சி, இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்க்கணும், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து நேப்பியார் பிரிட்ஜில் வந்து ஷூட் பண்ணமாக இருக்குது, பட் ஆனால் நேப்பியார் பிரிட்ஜில் ஷூட் பண்ணாங்களா இல்லை செட் போட்டு ஷூட் பண்ணாங்களான்ட்டு நமக்கு தெரியல மக்களே, பட் ஆனால் இட் டிசைன்ஸ் லைக் நேப்பியார் பிரிட்ஜ். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை கொடுக்குறேன், போயிட்டு சாங்கை பாருங்கள். இல்லைனா ஆர் எல்ஸ் யூ கேன் கூகுள் இட் அண்ட் யூ கேன் சி வணக்கம் சென்னை ஏஆர் ரஹ்மான் சாங்னு போட்டிங்கனாவே வந்துடும் மக்களே. அண்ட் மக்களே, இது இது வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இது இது இதுதான் வந்து ஹிஸ்டரி, இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி, கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி, ஒன் ஆஃப் த மொமெண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. அண்ட் மக்களே, நான் இப்போ நான் சொல்ல போகிறது கோயிங் டு பி த ஹிஸ்ட்ரி ஈவெண்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சரிலே ஒலிம்பிக்ஸில் ஸ்டார்டிங் செரிமனி ஈவெண்ட் ஸ்டார்டிங் அப்போது டார்ச்சரிலே நடக்கும், தீப்பந்தத்தை கையில் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஸோ அதே போல் இந்த மாதிரி வேர்ல்ட் செஸ் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய செஸ் கேமுக்கு டார்ச்சரிலே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி மார்க்லேயே நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியடுக்கு டார்ச் ரிலே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபெடரேஷன்ஸோட ப்ரெசிடென்ட், அண்ட் அவங்க வந்து அந்த டார்ச் ரிலேவை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க மக்களே. நரேந்திர மோடி அந்த டார்ச் லைட்டை நம்மளோட கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாத் ஆனந்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு மக்களே. அண்ட் இந்த டார்ச் ரிலே 75 சிட்டிஸை க்ராஸ் பண்ணி 40 டேஸில் சென்னையை ரீச் ஆக போகுது மக்களே. திஸ் கோயிங் டு பி தி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இன் த செஸ் கேம். அண்ட் பார்ட்டிசிபேஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா 188 டீம் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருந்து 189 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் வர போகிறாங்க மக்களே நம்ம சென்னைக்கு. ஸோ திஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பங்கு எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் போய் பாருங்கள். அண்ட் நம்ம இந்தியாவை என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 3 டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ், கோ என்கரேஜ் அவர் டீம், சப்போர்ட் இந்தியா அண்ட் சப்போர்ட் செஸ் ஒலிம்பியாட்.